தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் இங்கே பார்க்குறது. ஈவெண்ட் உள்ள ஸ்டார்ட் ஆக போகுது, ரொம்ப சரியலாக இருக்குது. ஆல்வேஸ் நீட் ஆல் யுவர் விஷஸ், பாசிட்டிவிட்டி அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ். தேங்க்ஸ் டு ஆல் தி பிரஸ் ஹூ ஆர் ஹியர் டுடே. விஷஸ் குட் லக். தேங்க்யூ. அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த ஷோ இஸ் ரஹமான் சார். ஸோ அவரை மட்டும் செலிப்ரேட் பண்ணலாம், மியூசிக்கை செலிப்ரேட் பண்ணலாம். அதான் படத்தை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது பேச, ஒருத்தரை பற்றி மட்டும் பேசினா தப்பாக இருக்கும். அதுக்கு இன்னொரு தருணம் இருக்குது, அதுக்கு இன்னொரு நாள் இருக்குது, கண்டிப்பாக பேசலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஜினி சாரோட ஒரு பெரிய படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து ரொம்ப இது வந்து ஒரு 30 நாளுக்கு மேலே வந்து ரஜினி சாரோட ஒர்க் பண்ணி அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட விஷயம், இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஸோ தேங்க்யூ. பெரிய லைகா ப்ரொடக்ஷன்ஸ், ஏஆர் ரஹ்மான் சார், இதெல்லாம் வந்து கனவுல கூட நினச்சதில்லை நான் இவங்களோடலாம் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ ஐஸ்வர்யா மேம்க்கு ஒரு பெரிய நன்றி, லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. உள்ளே பேசிடலாமா? ரஜினி சாரோட டெடிக்கேஷன், அதுக்கப்புறம் அவரோட என்கரேஜ்மெண்ட், இதெல்லாமே வந்து பெரிய ஒரு பூஸ்ட். ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிலீஃபை நம்பி சரி நம்மளும் வந்துடுவோம் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் வந்து கடவுள் கொடுத்த பரிசாக இந்த படம் கிடச்சிது எனக்கு. அப்படி தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். ரஜினி சார் வந்து எங்கிட்ட நிறைய பேசியிருக்காங்க, பட் அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக இந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இந்த ரோல் வந்து யார் இந்த இண்டஸ்ட்ரியில் யாராக இருந்தாலும் பண்ணியிருப்பாங்க, பட் அது எனக்கு வந்தது அப்படிங்கிறது வந்து சாருக்கு தெரியாமல் வந்திருக்காது. பட் அது நான் பண்ணணும் வந்துட்டு ஓகே சொன்னதுக்காகவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. மற்றது நான் உள்ளே பேசுகிறேன். ஒரு எமோஷ்னலான டே, ரொம்ப ரொம்ப என்னோடய லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ரஜினி சார், ஐஸ்வர்யா மேம், லைகா ப்ரொடக்ஷன்ஸ், ஏஆர் ரஹ்மான் சார், இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. வணக்கம். லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு சென்சிட்டிவான பொலிட்டிக்கல் ஃபில்ம், அண்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபில்ம். ஏன்னா ஒரே படத்தில் ரஜினி சார், ரஹமான் சார் அண்ட் விக்ராந்த், இவங்க மூணு பேரோட வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் எஸ்பெஷலி ரஜினி சார், அவர் கூட ஒரு படத்தில் வந்து நடிக்கிறதே ஒரு கிஃப்ட்டு. பட் அவரோட ஒரு ஹீரோவாக நடிக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேருக்கு கிடைக்கும்னு தெரியாது. அந்த விதத்தில் ஐ ஆம் வெரி லக்கி, அண்ட் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ரிலீஸ். படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக பேசப்படும். சார் இந்த படம் ஏன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் புரியும். அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணுறதேங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச், அண்ட் அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அண்ட் அதுக்கப்புறம் சார்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த சேலஞ்ச். இது எல்லாமே அவங்க எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஒர்க் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பேசப்படும். ஒரு நல்ல படமாக இருக்கும். அண்ட் ஆடியோ ஏப் உள்ள சாங் ரிலீஸ் ஆகிருக்கு, அண்ட் ஒரு திருவிழா சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மொத்தம் ஆடியோ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐம் வெரி லக்கி அண்ட் ஹாப்பி டு பி ஹியர். எல்லோரும் படம் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் படம் பிடிக்கும். அண்ட் ட்ரெய்லர் கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் போது இது ஒரு நல்ல
மெசேஜாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கரண்ட் இந்தியாவில் நடக்கிற விஷயங்களை சார்ந்த ஒரு படம், எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். தேங்க்யூ. இல்லை, நான் ரொம்ப டீட்டெயில் சொல்ல முடியாது படத்தில். அதான் சொன்னேன், நான் கரண்ட் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஆஃப் த கண்ட்ரியை வந்து பேசப்படுற ஒரு படமாக இருக்கும். அண்ட் இதில் வந்து கிரிக்கெட் இருக்குது, பட் கிரிக்கெட் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. கிரிக்கெட் ஒரு ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது இது ஒரு ஒரு விஷயத்த யோசிக்க வைக்கும், ஒரு விஷயத்த புரிய வைக்கும். அது என்னால் நிறைய சொல்ல முடியாது, பட் அது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ்க்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி தேவைப்படும். அண்ட் அப்போ தான் அது ரீச் ஆகும். அந்த விதத்தில் எங்களுக்கு தலைவருக்கு ஓட பெட்டரான ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி எனர்ஜி இந்தியாவில் யாருமே இல்லை. அந்த விதத்தில் வி வெரி லக்கி டு ஹவ் காட் தலைவர் ஃபார் லால் சலாம். அவர் ஒத்துக்கதே ஒரு ஒத்துக்குனதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. இல்லை அதான் எது எது கிடைச்சி. ஓகே ஓகே. ஸோ அதான் கிரிக்கெட் தான் என் லைஃப். கிட்டத்தட்ட 12-13 வருஷம் ஆடிருக்கேன். கிரிக்கெட்னால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஜீவா வினால வந்து ஒரு வினிலா கபடி குழு படத்தில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக தான் பண்ணதுக்கு காரணமே நான் ஒரு கிரிக்கெட்டருங்கிறது தான். அதுக்கப்புறம் சிசிஎல்ல நிறைய விளையாடணும், ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஸோ நிறைய கொடுத்துருக்கு கிரிக்கெட் எனக்கு. ஸோ என் லைஃப்பில் ரஜினி சாரோட நான் நடிப்பேன் அப்படிங்கிறது நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு ஹீரோவாக நடிப்பேன் அப்படிங்கிறது எனக்கு கனவுல கூட வரல. அது உண்மையாகவே ஃபஸ்ட் டைம் கமிட் ஆகும்போது எனக்கு ஒரு நிமிஷம் புரியல, என்ன அது ரஜினி சார் இவ்வளோ நேரம் நம்ம படத்தில் பண்ண போகிறாரா அப்படிங்கிறது எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. அண்ட் நான் பெரிய தலைவர் ஃபேன். அண்ட் அதே படத்தில் கிரிக்கெட்டும் இருக்கிறதுங்கிறது எனக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு லைஃபே வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் அகெயின் நான் திருப்பி விக்ராந்த் பேர் எடுக்கிறேன். ஏன்னா விக்ராந்த் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வாட்டி வந்து படம் ஒன்றா நடிக்கணும்னு ஆசைப்படுவோம். இந்த மாதிரி ஒரு படத்தில் எங்களுக்கு கிடைக்குங்கிறத நாங்கள் நினச்சி பார்க்கல. அண்ட் அகெயின் ரஹ்மான் சார், அதுக்கப்புறம் கபில் தேவ் சார். ஸோ கபில் தேவ் சாரோட மீட் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. பாம்பேயில் ஷூட் இருந்தது, அங்கே தான் மீட் பண்ணோம். அண்ட் ஒரு பெரிய லெஜெண்ட். அவர் இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் பெருசாக பண்ணதில்லை. அண்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு, ஒத்துக்கிட்டார், ரஜினி சாருக்காக ஒத்துக்கிட்டாரு. அண்ட் அதை நீங்கள் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் அதை ஜஸ்டிஃபை பண்ணுவோம் ஏன் அப்படிங்கிறது. ஸோ கதையில் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை என்னால் கதை பற்றி பேச முடியாது இப்போது. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வரும்போது இந்த படம் தானாக பேசும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. யா, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லால் சலாம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்குது. இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் ரஜினி சார் கூட படத்தில் ஆக்ஷன் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து ஐஸ்வர்யா மேம்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதை அக்செப்ட் பண்ண ரஜினி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு லைக்கா ஒன்ஸ் அகேன் ஆஃப்டர் இந்தியன் 2 கண்டினியூ அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வார்ம் வெல்கம். அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களும் அந்த மாதிரி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், ரஜினி சார் படம் எப்படி இருக்கும்னு தெரியும், பட் இந்த படத்தையும் கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக தான் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் குடிசைகள் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க தியேட்டரில். சற்றப்ப ஒரு வருடத்துக்கு முன்னாக சூப்பர் ஸ்டார் ரஜினிஷ் அவர்கள் என்னை அழைத்து அவரது தோட்டத்தில் லால் சலாமினுடைய கதையை மிக நேர்த்தியாக சொல்லி அவரோடு மதிய உணவருந்தி இந்த முழுமையான கதையை கேட்டவுடன் அவர் நான் சொன்ன சொல், இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும், ஐஸ்வர்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டித்தரும், மிகப்பெரிய புகழை பெற்றுத்தரும், கிளைமாக்ஸ் காட்சியில் நிச்சயம் இந்த படத்துக்கு தேசிய விருதும் பெற்றுத்தரும், அப்படிப்பட்ட ஒரு இறுதி காட்சி அமைந்திருக்கிறது. இது மிகப்பெரிய வசூலையும் பெற்றுத்தரும், விருதையும் பெற்றுத்தரும். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினி சார் அவர்களுக்கு. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். லால் சலாமில் நான் ஒரு முக்கியமான ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம்,
பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ், அதை ரஹ்மான் சார், ரஜினி சார், டைரக்டர் மேடம், அப்புறம் விஷ்ணு விஷால், மற்றபடி விக்ராந்த், எல்லோருமே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட். லைகா நிறுவனம் ஒரு ஒரு அழுத்தமான ஒரு கதையில் என்னுடைய பாடல் அமைந்திருப்பது வந்து ரொம்ப பெருமைக்குரியதாக இருக்குது. நானும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இந்த படத்துக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ஆடியோ ரிலீஸ் இன்றைக்கி நடக்கிறதில்ல, அதில் கலந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் வழக்கம் போல் தான் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்களாம் கொண்டு போயிட்டு ஒரு நல்ல கதைக்களத்தை, நல்ல கலைஞர்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது உங்களுடைய உதவிகளும் அன்புகளும் தான் அடுத்த களத்துக்கு எங்களை எடுத்துகிட்டு போகுது. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இன்னொரு ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். இருந்தாலும் ஒரு இந்த படத்துடைய கிளைமேக்ஸை லீட் பண்ணுற ஒரு சாங், ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங் அது. பல புதிய முயற்சிகளை இதில் வந்து இசைப்பியல் மேற்கொண்டிருக்காரு, அதுவும் குறிப்பாக இந்த பாட்டில் அதுக்கான தகவல்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. நானும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ரொம்ப கேட்கும்போது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பாட்டாக இந்த படத்துக்கு இது அமைஞ்சிருக்குங்கிறது தான் எல்லாத்துடைய ஒபீனியன். நானும் அதை நம்புகிறேன். படம் வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, கிளைமேக்ஸ்க்கு லீடான ஒரு பாடல் அது, படம் வரும்போது தான் தெரியும். ஏன்னா நிச்சயமாக படம் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க, பயங்கர எனர்ஜியாக இருக்குது படம், ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது கிளைமேக்ஸ் அப்படின்னாங்க. அதுக்கு என்னுடைய பாடல் ஒரு சிறு கருவியாக இருந்துச்சு அப்படின்னா அது மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். நன்றி. என் பேர் பாண்டிரவி, ஃபிலிம் ஆக்டர் கம் லைன் ப்ரொடியூசர். பாண்டிச்சேரியில் லால் சலாம் ஷூட்டிங் ஏறக்குறைய வந்து ஒரு 20 days பண்ணி கொடுத்தோம். வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறையா படம் பண்ணியிருக்கோம், ஒரு 1000 படத்துக்கு மேலே பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் இந்த படம் நம்முடைய உலகத்தலைவர் நடிப்பின் சிகரம், மனிதநேயத்தின் உச்சம், பாபாஜி பாபாவாக இன்று உலாவிக் கொண்டிருக்கும் ரஜினி சார் கூட நான் ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நிமிடமும் எப்படி வந்து ஒரு கடவுளை பார்த்தா, ஒரு ராமரை பார்த்தா எப்படி ஒரு நம்மளுக்கு மனசில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம், அந்த பரவசம் தலைவர் கூட இருக்கிற ஒரு ஒரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அப்படி இருந்துச்சு ஒரு அனுபவம். டைம் வாழ்க்கையில் வந்து டைம் எப்படி கீப் அப் பண்ணுன்றது தலைவரை பார்த்து தான் கற்றுக்கணும், தலைவர் கூட இருந்து தான் கற்றுக்கணும். நான் சந்திரமுகியில் ஒரு சீன் பண்ணியிருக்கேன், அப்பயே வந்து தலைவர் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக உள்ளே வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பி வாசு சார்கிட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் பர்மிஷன் கிடைக்குமான்னு கேட்டாங்க. நான் சொல்கிறது வந்து சந்திரமுகி ஷூட்டிங்கில் பர்மிஷன் கேட்டாங்க. அப்போ வந்து பி வாஸ் சார் இருந்துச்சு, என்ன நீங்கள் போய்ட்டு வாங்க, இல்லை இல்லை 2 பத்திரிக்கை வைக்கணும், ஒன்று வந்து மறைந்த முன்னாள் முதல்வர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் அம்மா ஜெயலலிதாவுக்கும் 2 பத்திரிக்கை வச்சுருவோம், அவங்க டாக்டரோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு பத்திரிக்கணும் பர்மிஷன் கேட்டுட்டு அந்த லஞ்ச் பிரேக்கில் 1 to 2 சொல்லுவாங்க, 12 மணிக்கு போயிட்டு கரெக்டாக அந்த 2 மணிக்குள்ளே வந்துட்டாங்க. அவ்வளோ ஒரு தொழிலை நேசிக்கக்கூடியவங்க ஒரு நபர் நான் கூட இருந்திருக்கேன், அந்த இன்சிடெண்ட் அப்போ நான் கூட இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வெகு நாட்களுக்கு அப்புறம் அந்த சந்திரமுகி பண்ணுறப்ப கிரவுண்டுக்கு தலைவர் 11 மணிக்கு வருவாங்க அப்படின்னாங்க. தலைவர் எப்போ வந்தாலும் யாரும் ஒன்று கேட்க போகிறது இல்லை. ஆனால் 10:58 வண்டி டான்னு யார் வந்து நின்றுச்சு, தலைவர் பூமியில் காலை வச்சப்போ 10:59 ரெடியான்னு கேட்டப்போ 11 வித்து மேக்கப், ஃபுல் மேக்கப்போட கரெக்டாக வந்து ரெடியா அப்படின்னு கேட்டாங்க. அதுமாரி தன்னுடைய பெண் தான் டைரக்டராக இருந்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறாங்க கேளுங்க, என்ன சொல்கிறாங்க கேளுங்க, ஆ சரி 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 சரி, அப்படி எப்படி சரி பண்ணிக்க முடியும், ஆ ஓகே ஓகே. அதாவது தலைவருக்கு தெரியாது உலகத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனால் அந்த டைரக்டர்னு அந்த ஸ்தானத்தில் வந்து அவங்க சொல்கிறப்ப ஒன்றுமே தெரியாத மாதிரி, அப்படி அப்படி ஆ சரி சரி அதை பண்ணிக்க, ஆ இப்படி பண்ணிக்கலாமா, அப்படி அப்படி பண்ணிக்கலாம். அதை வந்து நான் ரசித்து பார்த்துருக்கேன். அதாவது வந்து தன்னை ஜீரோவாக ஆக்கிக்கிட்டு வேணுன்ட்டு பர்ஃபெக்டாக வேணுன்ட்டு பர்பஸாக ஜீரோவாக்கிட்டு ஒன்று தெரியாமல் கேட்குறது. அப்புறம் வந்து என் கூட நடித்தவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னப்போ ரொம்ப எல்லாமே தெரியும் தலைவருக்கு, ஏன்னா அவர் வந்து ஒரு பாபா பாபாஜி மாரி அவங்க. ஆனால் அவங்ககிட்ட பேசுகிறப்ப அப்படியா அப்படியா ஓ சூப்பர் 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 நல்லா இருந்துச்சு, அப்படியே பேச நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவ்வளோ அழகாக அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் தலைவர்கிட்ட நான் இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்து அனுபவித்த விஷயங்கள் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியம் அது, மிகப்பெரிய பாக்கியம் அது. ஸோ வந்து பாண்டியனுக்கு அப்புறம்
சென்டிமெண்ட்டாக பாண்டிச்சேரியில் படம் ஓடாதுன்னாங்க. அப்புறம் மௌன பேசுலேருந்து நான் தான் அங்கே பாண்டிச்சேரி ஷூட்டிங்கில் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தலைவரையே அங்கே வந்து வச்சு ஒரு 20 நாள் நாங்கள் ஷூட்டிங் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமை. இந்த டைமில் நான் வந்து பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற பெருமக்கள் பொதுமக்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா 1000 பேர் பப்ளிக் க்ரௌட் தான் வந்திருந்தாங்க. பர்மிஷன்ஸு போலீஸ் ப்ரொடெக்ஷன்ஸு எல்லாமே அங்கே கொடுத்து பாண்டிச்சேரிக்கு எல்லாருமே அது வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. எப்படி வந்து ராமர் பாலம் கட்டுறப்ப அணில் போய் ஒரு மணல் போய் எடுத்து கொடுத்து உதவி செஞ்சதோ அதுமாரி நாங்களும் இந்த லால் சலாம் என்ற மிகப்பெரிய ஒரு படத்தில் நிறுவனத்தில் அணில் பிள்ளையாக வேலை செஞ்சு மணலை போட்டிருக்கோம். தலைவர் எங்களை தடவை கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஒரு 3 கோடி வாழ்க்கை முழுவதும் லால் சலாமில் இருந்தோம் அப்படின்ற மிகப்பெரிய சந்தோஷத்தோடு நாங்கள் இருப்போம். நன்றி, மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி லால் சலாம் படத்தோட இசை வெளியீட்டு விழா. வழக்கமுள்ள தலைவரோட ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி தான் எனக்கு ஒரு தருணம் வந்திருக்கு. அவர் கூட பேசுறது, அவர் கூட பழகிறது, அவரோட படங்கள் பார்க்கறது, அவர் கூட ஒரு செகண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நிகழ்த்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் ஐஸ்வர்யா மேம் அண்ட் ரைட்டர் சினிமட்டோகிராஃபர் விஷ்ணு பிரதா, இவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு முக்கியமான அழுத்தமான ஆழமான ஒரு கதையும் சுமுள்ள ஒரு படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஸோ அது இன்றைக்கி அது நிறைவேறியிருக்கு, அதை நான் பார்க்க போகிறேன். கம்மிங் 9th படம் ரிலீஸ் ஆகுது. மக்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஆழமான அழுத்தமான கதையுள்ள ஒரு கதைக்களமாக லால் சலாம் வந்திருக்கு. அண்ட் விஷ்ணு சால் பிரதர், விக்ராம் பிரதர் இவங்களோட உழைப்பும் சரி, மொத்த டீம் எல்லாரோட உழைப்பும், இந்த படத்தோட ரைட்டிங்கும் ரொம்ப அழகாக பேசப்படும். ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு கருத்து நிறைந்த ஒரு படம் லால் சலாம். ஸோ இந்த படத்தில் நான் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லால் சலாமுடைய இசை வெளியீட்டு விழா வந்து பிரம்மாண்டமாக நடைபெற்றிருக்கு நம்ம சாய்ராம் இன்ஸ்டியூட் காலேஜில். அதில் நானும் ஒரு சிறு பங்காக இருக்குன்றது எனக்கு ஒரு பெருமை. இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். நம்ம டீசரில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வரும். இந்தியா பாகிஸ்தான் மேட்சை நேரில் பார்த்துருப்பீங்க, அந்த விஷயம் ஃபுல்லாக இருக்கும். அந்த கிரிக்கெட்டில் வந்து கமெண்டேட்டரி பண்ணியிருப்பேன். அது எனக்கு சாரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பை வந்து நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடம் கொடுத்தாங்க, டைரக்டர். அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். கிரிக்கெட் வந்து அதில் ஒரு பார்ட்டு. அந்த பார்ட்டில் வந்து நானும் இருக்கேன்றது எனக்கு ஒரு பெருமை. அந்த வாய்ப்பை கொடுத்த லால் சலாம் டீம், அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து நான் ஒரு ரசிகனாக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். சாரோடைய ப்ரெசன்ஸு, அவருடைய ஸ்டைலு இதில் வேறு மாதிரி இருக்கும். மொய்தீன் பாயா வருவார், அவருடைய என்ட்ரிக்காக எல்லாரும் ஒரு ரசிகனாக நானும் வெயிட் பண்ணுறேன். நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ. ஆமாம் மேடம். ஆ, இருக்கு இருக்கு மேடம், கண்டிப்பாக. சாரோட வந்து கிட்ட அவரோட ஒரு சீன் நான் நடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட அவர் கூட வந்து நிறைய தடவை வந்து நிற்கணுன்றக்காகவே 2-3 தடவை தப்பாக பேசியிருக்கேன். டைலாகை தப்பாக பேசிட்டு 2-3 டேக் வாங்கிட்டு அவர் கூட வந்து நின்றுருக்கேன். ஒரு நல்ல அனுபவம் அவர் சாரோட நடித்தது, வேற லெவலில் இருக்கும். எதிர்பார்க்குறேன். நன்றி, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. உண்மையிலே வந்து லால் சலாம் ஆடியோ லான்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட் இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி லைஃப்பில் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. லால் சலாம் ஆடியோ லான்ச் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி சார் பேச போகிறாரு. அவர் பேச்செல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்லுங்கள் மேடம். ஆமாம் ஆமாம். இல்லை, சார் எப்போ ஒரு குட்டி கதை சொல்லுவார், அது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைஃப்பில் ஒரு முன்னேறி வரணும் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இல்லை, ஒரு கருத்தோ சொல்லுவார். அது சொல்கிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வேறு லாஸ்ட் டைம் ஜெயிலர் படத்தில் வந்து சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, வேறு லெவலில் இருந்தது. அப்படியே ஒரு மணி நேரம் சூப்பராக பேச அப்படியே அப்படி பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்து, வச்ச கண்ணு வாங்காமல். அந்த மாதிரி இப்போ என்ன பேசுவார்ன்ற ஒரு வெயிட்டிங்கில் இருக்கேன். ஆமாம், இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். சாரணும் நடிச்சிருக்கேன், பட்டு அவர் பக்கத்தில் போகும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். அப்படியே ஒரு இதுவாக இருக்கும். படம் பாருங்களேன், படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தலைவர் கூட தான் வந்து, தலைவர் படத்துக்கு வந்து நம்ம காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு டிக்கெட் கிடைக்காம ரயிலில் லைனில் நின்று போட்டி போட்டு லாஸ்ட்டில் கிடைக்காம ஒருத்தோடு வீட்டுக்கெலாம் போயிருக்கோம். இப்போ அவர் தலைவர் படத்துலேயே நம்ம ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
விஷ்ணு விசால் சார் கூட முதல்ல நடிச்சிங்கன்னா விக்ராந்த் சார் அப்படின்னு சார் கேட்குறீங்க. விஷ்ணு விசால் அதான் லால் சலாம் படத்தில் எனக்கு கிடைச்ச ரெண்டு நண்பர்கள்னா அது விஷ்ணு விசால் பிரதரும் விக்ராந்த் பிரதரும். ஃப்ரெண்டுனா நார்மல் ஃப்ரெண்டெலாம் கிடையாது, நம்மளை மாட்டி விடுற ஃப்ரெண்டு. விஷ்ணு விசால் பிரதர் எப்படின்னா நம்மளே வந்து ஏதோ லப்பர் பாலில் விளையாடிட்டு கிரிக்கெட் விளையாட்டு வந்திருக்கோம், அவர் என்ன பண்ணுவார், ஃபுல்லாக கட்ட பால் கரெக்டாக பால் எங்கே ஸ்பீடாக வருமோ அங்கே தானே நிற்க வைப்பார், நீங்கள் நில்லு பால் அப்படியே புல்லட் ட்ரெயின் மாதிரி வேகமாக அப்படியே காதை உரசியும் போவோம், மிஸ் ஆனால் பாலோட காதும் தனியாக போயிடும், அந்த மாதிரி நம்ம மாட்டி விடுவாப்புல. விக்ராந்த் சார் அவரும் அப்படிதான், அவரும் அதுக்கு ஆப்போசிட்டு. அவர் என்ன பண்ணுவார், நம்ம ஓரமாக நின்று உடம்பு அடிப்பார் பாலை, ஒரு மூலையில் என்னன்னா மூஞ்சில் அடிப்பார், அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் வச்சு செய்வாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சதில்லை, அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் பிழைச்சதில்லை, அந்த மாதிரி செய்வாங்க வச்சு என்ன. பட் அதான் தாண்டி வந்து ஒரு சூப்பரான ஆக்டரு விஷ்ணு விசால் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெர்சடைல் ஆக்டரு, நல்ல ஒரு அவர் படங்கள் ஒன்று ஒன்றுமே வந்து சூஸ் பண்ணி பண்ணுவார், டிஃப்ரெண்டாக இருக்கும். ராட்சசன், முண்டாசுப்பட்டி, இன்டர்நெட் நாளை எல்லா படமே, இப்போ லாஸ்ட்டாக கட்டா குஸ்தி அதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும், அவர் படங்கள் ரொம்ப பிடிக்கும். விக்ராந்த் ப்ரோ வந்து அவரும் சூப்பரான ஆக்டரு, அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர், அவரும் நல்லா சூஸ் பண்ணி பண்ணிட்டுருக்காரு. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே ஆனால் வச்சு செஞ்சிட்டாங்க என்ன. அதான் எல்லாத்தையும் அங்கே ஸ்டேஜில் பேசலான்னு பார்க்குறேன், இங்கேயே பேசி முடிச்சுட்டா இன்னும் பேச தெரியல ஸ்டேஜில் எனக்கு, ஆல்ரெடி பாதி பேசிட்டேன் பட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டேன். இங்கே சூப்பர் ஸ்டார் பற்றி அவர் சார் வந்து சூப்பர் ஸ்டார், அவரை பற்றி பேசுகிறத விட பெரிய ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் அவர் ஆசையாக சொல்கிறேன், உண்மையிலே அவர் பேரில் மட்டும் காந்தம் கிடையாது, அவர் கண்லேயும் காந்தம் இருக்குது, அவர் நடையில் காந்தம் இருக்குது, அவர் ஸ்டைலில் காந்தம் இருக்குது, அவர் வந்தாலும் அந்த இடமே அப்படியே நம்ம அப்படியே சுண்டி இழுத்துவார், அந்த அளவுக்கு வேறு லெவல் அவர். அவரை பற்றி நிறைய சொல்லலாம் அங்கே சொல்கிறேன். ஜோக்கு உண்மையிலே இல்லை, ஜோக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து என்னை காமெடியாக ஒரு காமெடியாக தான் பார்ப்பாங்க. இந்த படத்தில் ஐஸ்வர்யா மேம் வந்து என்னை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஆக்கியிருக்காங்க, நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நீங்களே அதை என்ஜாய் பண்ணுவீங்க. எங்க ரஜினி சார் பக்கத்தில் போகிறதுக்கே எனக்கு பதட்டமாக இருக்கு, எங்கே நான் ஜோக்கெல்லாம் சொல்கிறது, ஜோக்கெல்லாம் சொல்கிறது எனக்கு பதட்டம். அவர் சார்கிட்ட வந்து ஒரு மரக்கன்று கொடுத்து ஒரு வாழ்த்து வாங்கினேன் சார், இது மாதிரி விவேக் சாருக்கு போல வந்து நானும் தொடர்ந்து மரக்கன்றுலாம் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னா, அவரும் மரக்கன்று வாங்கிட்டு சூப்பர் 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கீப் இட் அப் குட் 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 நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் தான் பேசுங்க எம்மா எம்மா நீ வேறம்மா பிளான் பண்ணலாமா சொல்லிருக்கலாம் முன்னாடியே. ஆமாம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்ம லைஃப்பில் வந்து ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். நம்ம திரையில் பார்த்து ரஜினி சாரை கைத்தட்டியிருக்கோம், அப்பா அம்மா எல்லாருமே ஃபேன்ஸாக இருப்பாங்க, ஒரு நாலு தலைமுறையை கட்டி போட்டு ரஜினி சார் நாலு தலைமுறை மக்களையும் வந்து இன்னி வரைக்கும் ரசிக்க வச்சிட்ருக்காரு. அவரோட படத்தில் நம்ம ஒரு கேரக்டர் பண்ணதில் வந்து மிகப்பெரிய சந்தோஷம், தேங்க்யூ ரொம்ப நன்றி. ஆ டைரக்டர் வந்து நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுறீங்க சூப்பர், அப்படியே அப்படியே பண்ணுங்கள், இது நல்லாயிருக்கு, உங்கள் கேரக்டர் நல்லா சூட் ஆகுது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. ஒன்றும் எனக்கு யாரும் கால் பண்ணல படம் பார்த்துட்டு, தெரியல சார் எனக்கு, நான் தடுமாறதை பார்த்து போதும் எடுத்துருங்க பாருங்க தலைவா வேற லெவலு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார், ஜோக்கு ரெடி பண்ணுறது நான் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறதில்ல, தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ. மீடியா நண்பர்களுக்கு வணக்கம், என் பேர் தன்யா, அண்ட் லால் சலாம் படத்தில் ஒரு ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் ஒன்று ப்ளே பண்ணியிருக்கேன், அண்ட் அது என்னென்னு எவ்வளோ வரைக்கும் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் விவேக் பிரசன்னாவோட ஒரு வைஃபாக ஒரு பியூட்டிஃபுல் ரோல் அது, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ரோல் கொடுத்ததுக்கு ஐஸ்வர்யா மேமுக்கு நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இந்த ரோல் என்னால் பண்ண முடியும்னு நினச்சதுக்கு தேங்க்ஸ், அண்ட் இந்த வாய்ப்பை நான் மறக்கவே மாட்டேன், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் லைஃப்பில், எப்போயாவது தான் கிடைக்கும். ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல்லுங்க, அண்ட் உங்களுக்கு என்னோடய கேரக்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் ஐ ஹோப் வி கேன் என்டர்டெயின் யூ, தேங்க்யூ.
அனைவருக்கும் வணக்கம். 22ஆம் தேதி அயோத்தி விழாவின் போது ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார், ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தைக்கு பெயராக அந்த இஸ்லாம் சகோதரி ராம் ரஹீம் என்று பெயர் வைக்கிறார். அந்த சகோதரியுடைய அந்த உணர்வு தான் இந்த லால் சலாம் படத்தினுடைய ஒட்டுமொத்த கதை. அந்த சகோதரிக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். லால் சலாம், லைகா ப்ரொடக்ஷன்ஸ், சுபாஸ்கரன் சார், நான் முதன் முதலாக சூப்பர் ஸ்டார் அவர்களோடு நடிக்கிறேன். ஒரு அற்புதமான கதாபாத்திரம் முதன் முதலாக நடிக்கிறேன். அவருடைய புதல்வி, அருமை புதல்வி ஐஸ்வர்யா அவருடைய இயக்கத்தில் நடிக்கிறேன். ஸோ ஒரே படத்தில் எனக்கு ரெண்டு ஒரு மகிழ்வு. அற்புதமான கேரக்டர், கதைகள் இல்லாமல் வெட்டு குத்து மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு குறைபாடு நீண்ட நாட்களாக சமூக வெளியில் இருக்கிற பொழுது இந்த லால் சலாம் என்பது இந்து ஒற்றுமையை அற்புதமாக கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான கதை, அடர்த்தியான அழுத்தமான கதை அம்சம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு படம். இந்த படத்தில் நானும் நடித்திருக்கிறேன் என்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மற்றபடி இந்த நாள் ஆடியோ லான்ச் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றிகளும் வணக்கங்களும். இவ்வளவு பேர் ஆர்வமாக நீங்க இந்த படத்தை கவர் பண்ண வந்திருக்கீங்கன்னு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். எனக்கு இதில் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட். நான் வந்தது ஒரே ஒரு பர்சனுக்காக, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஏன்னா சின்ன குழந்தையாக இருந்ததுலேருந்து எனக்கு அவளுடைய ரொம்ப ஃபேவரட் டிஷ், அவளும் என்கிட்ட ரொம்ப அட்டாச், பெரியப்பான்னு சொல்லி. ஸோ அதனால் அவளுடைய ஒரு முக்கியமான திருப்பு முனைன்னு நினைக்கிறேன் இந்த படம். இது அவளுக்கு சக்சீட் ஆகணும். அது உண்மையிலேயே நடந்த ஒரு கதையை தான் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் பிக் பாஸ் இஸ் தேர், கூட ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக ரஜினி சாரும் இருக்கார். ஸோ லைக்காவுக்கும் முக்கியமாக ஐஸ்வர்யாவுக்கும் அதில் இருக்கும் நடிகர்களுக்கும் என் நண்பர் ரஜினிகாந்த் அவர்களும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது வெற்றி பெற்றே ஆக வேண்டும், அப்போ தான் என்னுடைய மரபுகளுக்கு இது வெற்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன பேசணும்னு தெரியாது, தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். இந்த படத்துக்கு இங்கே நிற்கிறதுக்கும் எல்லா முன்னாடி நிற்கிறதுக்கும் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக பிளெஸ்டாக இருக்கேன். எல்லோரும் பார்க்குறதுக்கும் வெயிட் பண்ணுறேன், ரொம்ப பிளெஸ்டாக இருக்கேன். அதுக்கப்புறம் ஏம் இருக்காது. அதான் எல்லோருக்கும் ஃபிலிமில் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. ஜஸ்ட் ஒன் டே தான் இருக்கும். பேசிட்டேன் சார் தான் ஃபஸ்ட் கூப்பிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி பேசணும் என்ன பேசணும்னு தெரியாது. பட் சார் தான் ஃபஸ்ட் கூப்பிட்டேன். சார் டோல் தட் எல்லாமே சூப்பராக இருக்குது. சார் தான் ஃபஸ்ட் சொல்கிறேன். சாங் பார்த்துட்டேன், எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படும்